ஹலோ அஸ்லாம் அலைக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன நாலு பெவிலியன்ஸ் கவர் பண்ணலான்ருக்காங்க. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செயின்ட் லூசியா. அப்படியே உள்ளே போகணும்னு வச்சுக்கோங்களேன், செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு போர்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு போர்ஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஃபெதரான அழகான ஒரு கேப் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த ஃப்ரேம் உள்ளே இருந்துட்டு அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கண்ட்ரியோட ஆடைகள்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா, சுகர் கேன் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சா முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. பட் இப்போ அவங்களோட மெயின் ப்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பனானாங்கிறது ரொம்ப மெயின் ப்ரொடக்ஷன் இருக்காங்க. இந்த ட்ரெஸ் இருக்குல்லங்க, இதான் வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் வேறாங்க. ஸோ ஃப்ளார் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடத்துவாங்களா அவங்க கண்ட்ரியில், அப்போ இது கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த ஆடையை வந்து அணிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் லெவலில் வந்து எலக்ட்ரானிக் கூட்ஸ் அண்ட் தென் டாய்ஸ் வந்துட்டு இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க யாரோட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, யூஎஸ், யூகே, டொபாகோ இந்த மாதிரி கண்ட்ரீஸோட இவங்களோட பார்ட்னர்ஷிப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்போர்ட் லெவலில் லைக் பனானா, கார்ட்போர்டு இதெல்லாம் வந்துட்டு ஜாஸ்தி அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா. அது மட்டும் இல்லை, இந்த கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, ப்ரைமரி எஜுகேஷன் முற்றிலுமே இலவசம்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? ஆமாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பெவிலியன் பார்த்தோம் அப்படின்னா சமோகா. ஸோ இந்த கண்ட்ரியில் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு லைக் ஒரே ஒரு சிட்டி தான் இருக்கான். ஸோ அந்த சிட்டியோட நேம் பார்த்திங்க அப்படின்னா அப்பியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஐட்டோகா அப்படின்னா என்னென்னா ஃபைன் மேட்ச்னு அர்த்தமாக. ஸோ அந்த ஆன உடைகள் மட்டும்தான் அவங்க ஒரு நல்ல காரியமாக இருக்கட்டும் இல்லை ஒரு கெட்ட காரியமாக இருக்கட்டும், ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஆடையை தான் அவங்க வந்துட்டு அணிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சமோகன் கல்ச்சரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, டேட்டூ அப்படிங்கிறது ஒரு மேஜர் பார்ட்டாகவே இருக்குதுங்க. லைக் ஃபீமேலில் அவங்க ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டூஸ் போட்டிருப்பாங்களா, அதே மாதிரி மேல் அவங்க ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டூஸ் வந்துட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிளிக்கிட்டி அப்படிங்கிறது என்னென்னா லைக் ஒரு ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்கிறாங்க. அதுதான் அவங்களோட நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைக் நிறைய ஒரு சார்கோல் பாம் இருக்கட்டும் அது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பர்ஸ் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக் பாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு அங்கே சாம்பிள்ஸும் வச்சுருந்தாங்க, நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நம்ம வந்துட்டு வாங்குறதா வாங்கிக்கலாம். ஸோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கோகோனட் ஆயிலும் ஃபேமஸ் தான், அதுவும் வச்சுருந்தாங்க. சோப், அதுக்கப்புறம் காட்டுத்தேன் அதுவும் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருவாண்டா. என்னடா அப்படி தாண்டா இருந்துச்சு ருவாண்டா. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உள்ள ஒரு கண்ட்ரியாங்க. ஸோ இந்த கண்ட்ரியை பொறுத்த வரையும் கொரிலாஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக்ஸ் ஆர் பேண்ட். என்னது பேண்டா? ஆமாம், ஃபஸ்ட்டு நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னே என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேக் எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவளை தான் தூக்கி உள்ளே போட்டுவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம், அது வந்து ரொம்ப எளிமையான முறையில் வந்து அவங்க வச்சுருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் விமன் இருக்காங்களா, எங்கள் பார்லிமெண்ட்டில் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா அதிக அளவில் பெண்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அழகழகான லைக் எமித்திஸ்ட் ஸ்டோனெல்லாம் நல்ல இந்த இயரிங்ஸாக இருக்கட்டும் இல்லை செயினாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. நீ வாங்கினியா அப்படின்னு கேட்டிங்களா? இல்லை, நாங்கள்லாம் வாங்கலை, நாங்கள் காதில் மட்டும் அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு நல்லாயிருக்கா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு உட்டன் டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களால லைக் அவங்க கண்ட்ரியில் செய்வாங்கள்ல அந்த பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியம் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரி வந்து த கிளீனஸ்ட் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க ஆஃப்ரிக்காலேயே. இதுதான் வந்து ரொம்ப சுத்தமான கண்ட்ரி தான் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஓகே, லாஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபைனல் பெவிலியான் பார்த்தோம் அப்படின்னா மார்ஷல் ஐலாண்ட். இதான் வந்துட்டு நம்ம ஃபைனல் பெவிலியான் இங்கே. ஸோ வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஷார்க் சான்ச்சுரி வந்துட்டு இங்கே தான் இருக்கான். உள்ளே போனோன்னே அழகான ஒரு ஹேண்ட் ஃபேன் வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்துட்டு நெக்லஸ் பேங்கிள்ஸ் இயர்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வச்சுருந்தாங்க. இது அவங்க யூஸ் பண்ணுற மேட் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த வால் ஹேங்கிங் மாதிரி நிறைய அழகாக வச்சுருந்தாங்க. என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இது கோகனட் ஸ்க்ராப்பர், இன்னும் அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட் செய்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்களாங்க. இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ஃப்ளார். அங்கே உள்ள வந்து ஃபெஸ்டிவலுக்கு கண்டிப்பாக அந்த பூ வச்சே ஆவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ இருந்தும் என்னென்னா, இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 5000 டூரிஸ்ட்டு தான் வராங்களாங்க. அப்புறம் பார்த்துட்டோன்னா இங்கே என்ன ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சாண்ட் பீச் வந்துட்டு ரொம்பவே வந்து இங்கே ஃபேமஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐலாண்டில் தான் ஹைட்ரஜன் பாம் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா லைக் கோகோனட் ஆயிலும் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்கிறாங்க. இது கூட ஓகே, எல்லாமே எனக்கு ஒரே பெவிலியன் மாதிரி தாங்க இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான பெவிலியன் பார்க்கலாம். பாய் பாய்.